ஹாய் கைஸ் நான் டேனியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபேவர் எப்படி பாடி கேப் சேலஞ்ச் கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுவோம். ப்ரீமியர் ப்ரோவில் மட்டும்தான் பண்ணணும், நிறைய வேற ஏதாவது வீடியோ பார்க்கறது கூட பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீடியோ பார்க்கலாம், ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட இது பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் பார்க்குறேன். ஏன்னா ப்ரீமியர் ப்ரோவில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதனால ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த பாடி கேப் சேலஞ்ச் பேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாட்டில் கேப் சேலஞ்ச் இப்படி தான் நம்ம செட்டப் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம இப்போ ஃபேக்காக தான் பண்ண போகிறோம். பாட்டில் மூடி வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிற மாதிரி மூடியை நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது டபுள் டேப்பை யூஸ் பண்ணி இந்த டேபிளில் மூவ் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் டைட்டாக மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கேமராவை வந்து ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். நான் கேமராவை வெர்டிகலாக வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ஃபோன் கேமராவில் எடுத்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் கேமராவில் எல்லா செட்டிங்கும் வந்து ஆட்டோவில் இருக்கக்கூடாது, எந்த செட்டிங்கும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வந்து பாட்டில் வச்சுக்கோங்க ஃபோக்கஸை. ஸோ வாங்க நம்ம எப்படி இந்த பாட்டில் கேப்ஷன் வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து வீடியோவை எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு பாட்டிலை மட்டும் வச்சுட்டு லைட்டாக கேப்பை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி கழட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேமரா எதுவும் அசைக்காமல் கேமரா ஆஃபும் பண்ணாமல் என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ பாட்டில் கேப்பை வந்து காலை வச்சு திறக்கிற மாதிரி சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணணும். லைட்டாக நீங்கள் அந்த பாட்டில் கேப்பில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் பண்ணுங்கள். ஒன்று ரெண்டு மூணு ட்ரை எடுத்தால் பரவாயில்ல. இது கரெக்டாக உங்களுக்கு வருதோ அந்த ஃபுட்டேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரை வந்து கரெக்டாக எனக்கு வந்த மாதிரி தோணுச்சு, அதனால நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தடவை எடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அவ்வளோ தடவை எடுத்துகிட்டே இருக்கலாம். எந்த இது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அதில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே பாட்டில் கேப்பை திறக்கிறது, ஸ்டார்டிங்கில் திறக்கிறது கூட நான் ஒரு ட்ரை எனக்கு கரெக்டாக வந்த மாதிரி இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து நாலஞ்சு ட்ரை எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்ற மாதிரி தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி எடிட் பண்ணுறதுன்றது பற்றி பார்ப்போம். இப்போ ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டேன், அதில் அந்த ஃபுட்டேஜையும் ட்ராப் பண்ணிட்டேன் ப்ராஜெக்ட் பேனலில். இப்போ அந்த ப்ராஜெக்ட் பேனல்லேருந்து இதுதான் டைம் லைன் சொல்லுவாங்க. அந்த டைம் லைனில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் ட்ராக் பண்ணி டைம் லைனில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம வந்து வெர்டிக்கலாக எடுத்தனால இப்படி இருக்குது. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ரொட்டேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ரொட்டேஷன் இருக்கும், அதில் வந்து -90 கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஸ்கேல் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். ஸ்கேல் பண்ணுறேன். செவன் கரெக்டாக இருக்கு. ஸோ அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு வந்து சி டூல் யூஸ் பண்ணுவோம். சி அமுத்துனீங்கன்னா இந்த டூல் செலக்ட் ஆகும். இதெல்லாம் ரெசோர் டூல், இல்லாட்டா நீங்கள் மேனுவலாக கூட மவுஸை மூவ் பண்ணி இந்த டூலை கூட கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒரு ஃப்ரேமாக முன்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க ஸ்டெப் பேக் ஒன் ஃப்ரேம் இது கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டா என்ன பண்ணலாம்னா, கீபோர்டில் இருக்க லெஃப்ட் ஆரோ கீ கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேம் பின்னாடி போகும். நான் கரெக்டாக இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறதா கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, வி டூல், வி டூல்னா செலெக்ஷன் டூல். இந்த டூல் கேட்டால் நீங்கள் கரெக்டாக இங்கே மவுஸ் வச்சுட்டு இங்கே கூட கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் போய்டும், அந்த கிளிப்பு போய்டும். அடுத்து ரைட் கிளிக் பண்ணி அந்த கேப்பில் ரிப்பிள் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த கேப் ஃபில் ஆகிடும். ப்ளே பண்ணுறேன். இதெல்லாம் வேண்டாம். இதையும் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி விடுறேன். இப்போ கிக்கிங் பார்க்கணும், எந்த கிக்கு கரெக்டாக இருந்ததுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கிக் வந்து சரியாக வரல, அது எனக்கு தெரியும். அதனால் செகண்ட் கிக்கு
மெயின் கிக்கில் தேர்ட் கிக் தான் பண்ண பார்க்கலாம். இது ஓகேவான்னு தெரியல. இத வச்சு ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். இங்க ஒரு கட் பண்ணிக்கிறேன், கட் பண்ணி இந்த சைட்ல இருக்கிறத தூக்கணும். அதனால நான் வந்து V டூல் கிளிக் பண்ணிட்டு இந்த சைட்ல இருக்க கிளிப்ப செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு கேப்பை டெலீட் பண்ணதுக்கு கேப்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிஃபில் டெலீட் கொடுக்குறேன். இப்போ டெலீட் ஆயிடுச்சு. இதோட கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோட ஃப்ரண்ட்ல தான் வந்து ஸ்டார்டிங் நம்ம கிக் பண்றது வரணும். அதுக்கப்புறம் தான் பாட்டிலோட கேப் பில்றது வரணும். அதனால நம்ம வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கரெக்டா எந்த இடத்துல கிக் பண்றோம் இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பாட்டில் கேப் கலரணும். ஸோ அதனால இங்கே ஒரு மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் மார்க்கர், ஆட் மார்க்கர். இல்லை நீங்கள் எம் கொடுத்தாலும் ஆட் ஆகிடும். மார்க்கர் ஆட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் வந்து உங்களை வந்து நீங்கள் கரெக்டாக கிக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதே மாதிரி கிக் பண்ணுற ஆரம்பிக்கிற டைமில் தான் மூவியும் கலர ஆரம்பிக்கணும். ஸோ அந்த இடத்த நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த கிளிப்புக்கு வருவோம். மூவி கலர்ற கிளிப்புக்கு கரெக்டாக மூவி எந்த இடத்துல கலர்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதை இப்படி கட் பண்ணிடலாம். இப்போதைக்கு கட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல இந்த மார்க்கில் செட் ஆகிற மாதிரி வச்சுருவோம். இப்போ உங்களை பார்த்தால கொஞ்சம் தெரியும். ஆனால் ரெண்டு ஃபுட்டேஜ் வேறு வேறு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டுறனால கீழே விழுற மாதிரி லைட்டாக உங்களுக்கு கேட்டிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டில் வந்து கேப் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து கேப் இல்லாமல் தான் ரெண்டாவது தடவை நம்ம வந்து கிக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாட்டிலோட கேப்பை வந்து இதில் வந்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இந்த மேலே கிளிப், இந்த பாட்டில் திறந்து விடுற கிளிப்பை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிட்டு கை இல்லாத இடமா பார்க்க போகிறேன். எந்த இடத்துல கை இல்லாமல் வருது அப்படின்னு பார்க்க போகிறேன். இந்த இடத்துல கை இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா சி கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் சி கொடுத்து இந்த மார்க்கரில் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. அந்த இடத்துல இருந்தால் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் நம்ம விழுறது. அதனால் அதை கட் பண்ணிக்கிட்டேன். பி கொடுத்துட்டு நடுவில் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுன்னா இதுலேருந்து இதில் இருக்க ஒரு ஃப்ரேம் நமக்கு போதும். ஏன்னா ஒரு ஃப்ரேம் கேப் இருந்தால் போதும். அதனால் என்ன பண்ண போதும், ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஆட் ஃப்ரேம் ஹோல்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் ஃப்ரேம் ஹோல்டு கொடுத்த பிறகு இப்போ என்ன ஆகும்னா அந்த ஃப்ரேம் மட்டும் ஃபுல்லாக ஹோல்ட் ஆகிடும். எல்லா ஃபுல் கிளிப்பில் வந்து நீங்கள் இப்போது இதை என்லார்ஜ் போனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ தூரம் போனாலும் அந்த ஃப்ரேம் மட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட ஃபோட்டோ மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கிளிப்பை வந்து டெலிட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டிலில் இருக்க கேப்போடு இருக்க அந்த ஃபோட்டோ கரெக்டாக ஃப்ரேம் ஹோல்டு பண்ணோம்ல அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பென் டூல் ஃப்ரீ ட்ரா பெசியர் டூல் இங்கே மேலே வந்து இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு இருக்கும் பேசஞ்சில் இது இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் போங்க. ஒரு 400 வரைக்கும் போகிறேன். போயிட்டு இதை மட்டும் மாஸ்க் பண்ணிட்டு எடுக்கப்போம். இந்த மாதிரி தான் பார்த்தேன். இப்போ சுற்றி மாஸ்க் பண்ணிட்டோம். மாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்கள் இந்த கிளிப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேப் மட்டும்தான் தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபெதராக இருக்குது. ஃபெதர் நமக்கு தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே மாஸ்க் ஃபெதர்ன்றது வந்து ஜீரோவில் வச்சிடறேன். ஸோ இப்போது ஃபிட்டு கொடுத்துட்டேன்னா
உங்களுக்கு தெரியும் கேப் வச்ச மாதிரி இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 150 வச்சு பார்க்குறேன், இது கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் கேப் கரெக்டாக கேப் மாதிரி தெரியுதா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஓகேன்னு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண நினைக்கிறேன். மாஸ்க்கை மாஸ்க் மேபி ஒரு ஃபெதர் வந்து 1 கொடுத்துக்கலாம். மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு ஓகே கேப் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கிளிப்பை வந்து ஃபுல்லாக கொடுத்துடணும், ஃப்ரண்டில் எடுத்து விட்டுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது தான் இப்போ பெரிய வேலையே இருக்குது. இப்போ பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்பை கழித்து விடுறோம்ல, அந்த கிளிப்பில் என்ன பண்ணணும்னா நம்ம மாஸ்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த கிளிப்பில் வந்து ஒரு கேப்பை மாஸ்க் பண்ணி மேலே இருக்கிற மாதிரி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த பாட்டில் கலர் கலந்து விடுதில் அந்த கிளிப்பில் ஒரு ஒரு ஃப்ரேமாக அந்த பாட்டிலோட கேப்பை வந்து நம்ம வந்து மாஸ்க் பண்ணணும். இப்படி மாஸ்க் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கேப் வந்து நம்ம காலை வச்சு தட்டினால கலந்து விடுற மாதிரி தெரியும். இப்போ பார்ப்போம் செகண்ட் இயர் கேப்பை கலந்து விடுற ஃபுட்டேஜில். நான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸில் வாங்குகிறேன், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரேம்க்கு வாங்குகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் இந்த பென் டூல் எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஃப்ரேமாக நம்ம வந்து மாஸ்க் பண்ணுறோம். அதே மாதிரி சைஸை வந்து 400க்கு வச்சுக்கிறேன். ஸோ ஓகே இப்போ கட் பண்ணிட்டேன், இந்த ஒரு ஃப்ரேம் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நம்ம கீ ஃப்ரேம் கொடுக்கணும், அப்போ தான் வந்து மாஸ்க் பார்த்து வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு மாஸ்க் பார்த்தில் இதுதான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன், இந்த கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃபெதர் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வந்து கம்மியாக கொடுக்க போகிறேன். ஃபெதருக்கும் நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஃபெதர் வந்து பார்க்குறேன் எவ்வளோ கொடுக்குறாங்க. மேபி 6 ஃபெதர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதையும். ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு மூவ் ஆகிக்கோங்க. ஸ்டெப் ஃபார்வர்ட் 1 ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரேம் மூவ் ஆகிடும். இப்போ மறுபடியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் மாஸ்கர். இப்போ லைட்டாக நான் மாஸ்கை மூவ் பண்ணிக்கிறேன் மேலே. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எஃபெக்ட்ஸ் ஒபாசிட்டியில் இருக்க எஃபெக்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபுல் இமேஜ் மாஸ்க் ஆகாத இமேஜ்லாம் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு நோட்ஸும் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி கரெக்டாக அந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நோட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரேம்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடுச்சு நம்ம எடிட் பண்ணோன்னே. ஸோ அதேமாரி ஒவ்வொரு ஃப்ரேமை நம்ம வந்து மாஸ்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் போகிறேன். வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் கூட வச்சுக்கலாம், இங்கே டபுள் டப் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ரேம் கேட்குறேன். இதுக்கப்புறம் நம்ம தோராயமாக மாஸ்க் பண்ண போதும், ஏன்னா இதுக்கப்புறம் என்னோட உடம்பு பகுதி வந்து இந்த பாட்டில் கேப்போட மெர்ஜ் ஆகலை. இப்போ நம்ம இந்த எஃபெக்ட்ஸை ஆன் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஸோ பார்த்தீங்களா இப்போ கிட்டத்தட்ட ஓகே. ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ பாட்டில் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்போது கேப்பும் கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் சைடு மூவ் ஆகிட்டு கீழே விட்டுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கீ ஃப்ரேம் பண்ணி பாட்டிலோட கேப்பை வந்து லெஃப்ட் சைடு லைட்டாக மூவ் பண்ண வச்சுட்டு பாட்டிலோட இருக்கிற வரைக்கும் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே விட்டுற மாதிரி பண்ணலாம். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பாட்டில் கேப் டிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பொசிஷன் இருக்குல்ல அதுக்கு வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மோஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பாட்டில் கேப் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் பண்ணிக்கிறோம், மேபி ஒரு 200 வச்சுக்கலாம். 200 வச்சுட்டு இப்போ வந்து பாட்டில் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு மூவ் ஆகிருக்கும், ஆனால் கேப் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகலை. அதனால் லைட்டாக இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் போய்க்கிறேன், மறுபடியும் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரேம் போய்க்கிறேன், மறுபடியும் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃப்ரேம் ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேம் ஓகே. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இடகுடமாக மாஸ்க் பண்ணனால மறுபடியும் ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த பாட்டிலோட இடிக்குது, இப்போ நம்ம பொசிஷன் பண்ணால நான் மறுபடியும் மாஸ்க் பண்ணுறேன். ஓகே நான் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து பேக்கப் பாடி கேப் சேலஞ்சு கிரியேட் பண்ணலாம். இன்னும் அடிஷனல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணலாம். ஸ்லோ மோஷன் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிற டைம் ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணலாம். ஸோ அதையும் எப்படி பண்ணலாம் பார்ப்போம். எந்த இடத்துல கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அந்த இடத்துல ஒரு கட்டை ஆட் பண்ணிட்டு ஆடியோலையும் கட்டை ஆட் பண்ணலாம். இது வரைக்கும் கட்டை ஆட் பண்ணுறோம், மறுபடியும் ஆடியோலையும் கட்டை ஆட் பண்ணுங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிற இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிட்டு இதில் எல்லா கிளிப்பையும் செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் அண்ட் டுரேஷனில் போயிட்டு ஸ்பீடு வந்து 50 மாற்றுவாங்க. இப்போ இதெல்லாம் மூவ் பண்ணி பேக்கில் வச்சுக்கோங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இது பாடல் கேப் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தூக்கி பின்னாடி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருவோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம வந்து ஃபேக்காக பாட்டில் கேப் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். இந்த ஃபீக்கமாக நீங்கள் எப்படி ஃபேக்காக பாட்டில் கேப் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து முதல்ல வச்சுட்டு இருக்கேன். ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ பண்ணாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.